நமசிவாய. வாராகி வழிபாடை பற்றி நம்ம வந்து பல வாராகி அம்மனை பற்றி பல விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். வாராகி அம்மனுக்கு உண்டான முக்கியமான மந்திரங்கள், அந்த உச்சரிக்கும் முறைகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது வாராகி அம்மன், அதாவது வந்து ஸ்வப்ன வாராகி என்று கூறக்கூடிய ஒரு வடிவத்தை உடைய, சொப்னங்களில் வந்து பேசக்கூடிய வாராகி அம்மன் ஒரு முக்கியமான மூல மந்திரத்தினை பார்க்க போறோம். ஸ்வப்ன வாராகி அம்மன் என்ன செய்வார் அப்படின்ற விஷயத்தை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். தீராத கஷ்டங்கள் இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. வீட்டுல வந்து பார்த்தோம்னா மனைவியால் தொல்லை, அல்லது கணவரால் தொல்லை, அல்லது மாமனார் மாமியார் அவங்களால ஒரு தொல்லைகள், அல்லது எதிர்த்த வீட்டாரால ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரியான சதா பிரச்சனைகள், ஒரு பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப நம்ம வந்து ஒரு கடன் கொடுத்துட்டு, அந்த கடன் கொடுத்துட்டு நம்ம வந்து கடன் திரும்பி வாங்க முடியல. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த விஷயம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பர்டிகுலரா வந்து கடன் வந்து ஒருத்தர் கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு, அதாவது திரும்பி வாங்கறதுக்கு, ஒருத்தர் கடன் கொடுத்தாங்க ஒரு தெரிஞ்சவங்களுக்கு, ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு தெரிந்த வேற ஒரு நண்பரிடம் முக்கியமாக வந்து இவ்வளவு ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு அந்த ஜுவல்ஸை இவங்க வந்து பிளஸ் பண்ண கொடுத்துட்டு, இந்த ஜுவல்ஸை பிளஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, திரும்ப நீங்க வந்து அந்த ஜுவல்ஸ் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக செய்து கொடுத்து விட்டு, கடைசியில வந்து அந்த ஜுவல்ஸ் அப்படியே மூழ்கி போற அளவுக்கு ஆயிடுச்சு. ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாங்கிய நபர் அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு, அந்த ஜுவல்ஸோட திருப்பி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையும் அவர் செய்யல. அதே நேரத்துல வந்து பார்த்தோம்னா இந்த அம்மா வந்து நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. குறிப்பிட்ட அதை கொடுத்த ஜுவல்ஸ் கொடுத்த நபரும் சரி, அவங்களும் வந்து ரொம்ப ஒரு சிரமத்தில், அவங்க வீட்டுல ப்ராப்ளம்ஸ் ஆகி இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு போய் முடிந்து, அவங்க வந்து வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி, அதாவது குழந்தைகள்லாம் இருக்காங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா, என்ன வழின்னே எனக்கு தெரியல, எனக்கு ஜாதகமோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமோ, என்னுடைய பிறந்த தேதிகளோ குறிப்பிடவில்லை, எனக்கு யாராவது ஒருத்தங்க இமீடியட்டா எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக விஷயம் வேணும், அதுக்கு நீங்கள் தான் குருஜி வந்து செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இதற்குண்டான வழி, அந்த குறிப்பிட்ட நபர் எங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில தெரியறதுக்கும் சரி, பணத்தை அவரே தேடி வந்து கொடுக்கறதுக்கும் சரி, இந்த ஸ்வப்னவாராகி மந்திரத்தை கூறி வாருங்கள். ஸ்வப்னவாராகியிடம் சரணடையுங்கள், கதறி அழுங்கள், உங்களுடைய அழுகை சத்தம் அந்த தேவிக்கு கேட்க வேண்டும். தொடர்ந்து வீரியமாக இதை செய்து வாருங்க. நீங்க வந்து ஒரு இடத்தை விட்டுட்டு ஓடி போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை விட்டுட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து அங்க உட்காந்து நீங்க வந்து அதே வீரியத்தை வந்து அந்த அதுக்குண்டான மனநிலையை வந்து அப்படியே அந்த வாராகி அம்மனிடம் கொடுத்து விடுங்கள், அந்த விஷயத்தை அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு. ஏழே நாட்களில் அவர் வந்து எவ்வளவு நேரம் பூஜை பண்ணேன்னு சொல்ல, அவங்க வந்து சதா பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாங்க. நாள் ஃபுல்லா வாராகி அம்மனுக்கு தான் அந்த பூஜை, இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணி கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் வந்து 24 hours பண்ணாரா இல்ல 12 hours பண்ணாரா அப்படின்ற விவரங்கள் எல்லாம் நாம் கேட்கல. ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 13வது நாள்ல, அதாவது 7வது நாள் இரவு, கனவுல வந்து வாராகி அம்மன் வந்திருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு மேலோட்டமாக எந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட நபர் இருக்கிறார் அப்படின்ற விஷயமும் சரி, அந்த நபர் நல்ல நிலையில தான் இருக்காரு, அவர் வந்து பணத்தை திருப்பி கொடுக்க விரும்புறாரு, ஆனா நேர்ல வந்து பாக்குறதுக்கு வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாமல்லாம ஓடிட்டோமே அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு விஷயத்துல வெக்கப்பட்டுட்டு திரும்ப வரமாட்டேங்கிறாரு அப்ப மாதிரியான விஷயத்த எல்லாமே வந்து அவர்களுக்கு அறிகுறியாக வாராகி அம்மனின் கனவில் சொப்னத்தில் தெரிந்திருக்கிறது. இவரை வந்து அடுத்த நாளே வந்து அவங்க கான்டாக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அவங்க போய் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. எப்படியோ கான்டாக்ட் பண்ணேன்னு சொன்னாங்க, நம்ம ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு தெரியாது. கான்டாக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரியான விஷயத்துல, இதனால வந்து உன்னுடைய நிலையே எனக்கும் வரப்போகுது, நானும் வந்து ஓடிட போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்கேன். அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு உடனடியாக அந்த ஜுவல்ஸை வந்து எடுத்து திருப்பி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க லைஃப்ல. இந்த விஷயத்தினால கிட்டத்தட்ட அவங்க 3.5 ஆண்டுகள் வந்து மிகவும் வேதனை. வீட்டுல வந்து பார்த்தோம்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து பயங்கரமான வசவுகள், அந்த அவங்க கொடுத்தவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து வசவு, அவங்க அப்படியே குடும்பத்தோட இவங்க வீட்டுல வந்து இவங்களை திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருந்தன. இவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து அந்த அவங்க வந்த தினத்திலே வந்து பிரச்சனத்திலே அவருக்கு வந்து வாராகி மட்டுமே உதவுவார் அப்படின்ற மாதிரியான விஷயம் தென்பட்டதனால், அவருக்கு ஸ்வப்ன வாராகி என்பதை கொடுத்து அதற்குண்டான ஒரு பயனை அவர் பெறுவார், அந்த சொப்ன வாராகியை கொடுத்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு தென்பட்டது வந்தது. அதனால அது கொடுத்தோம். அதனால அவங்க வந்து இப்பொழுது வந்து ரொம்ப நல்ல நிலையில இருக்காங்க. அது இவ்வளவு இது இவ்வளவு டீட்டெயில்டான ஒரு விஷயம், ஒரு மந்திரத்தை வந்து நம்ம எடுத்து சொல்றதுக்கு முன்னாலே இவ்வளவு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதற்கு ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் நம்ம வந்து உங்ககிட்ட ஒரு கதை மாதிரியான சொல்றோம்னா, அந்த மாதிரியான ஒரு கஷ்ட சூழ்நிலையில இருக்கக்கூடியவர் அனைவருக்கும் இது உதவும் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாது, எந்த ஒரு மந்திரமோ ஏதாவது ஒரு விஷயமோ நம்ம வந்து சொல்லும் பொழுது ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் நடந்துரும் அதெல்லாம் நடந்துரும் அப்படின்றத விட, ஒரு விஷயம் எந்தெந்த மாதிரியான இந்த கலியுகத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் வாராகி அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரியும் போது, இதை கேட்கும் போதே பலருக்கு வந்து ஒரு புல்லரிப்பான ஒரு விஷயமாக இருக்கும்.
அனைவரும் இதை செய்து பயனடைங்கள். வாராகி அம்மனுடைய போட்டோ வச்சுக்கோங்க, கோலம் போடுங்க, மேல விளக்கு வச்சு விளக்குல வந்து இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றுறதுனா இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றலாம். சிகப்பு திரி போட்டு கடன் ரீதியான பிரச்சனைக்கோ இல்ல வேற எந்த எதிரி தொல்லைகள் பிரச்சனைகளுக்கோ வேற யாராவது நம்மளை வந்து வசவு சொல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்னா அவங்களுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து ஏற்படும். எவ்வளவு ஒரு தீராத கஷ்டம் இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்யலாம். கோலம் போட்டு இந்த மந்திரத்தை வந்து தரையில உட்காராதீங்க, பல முறை சொல்லி இருக்கிறேன், கோணியை போட்டுக்கோங்க, சாத்து கோணியை போட்டுட்டு உட்காருங்க, உட்காந்து தினசரி ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே இந்த மந்திரத்தினை சொல்லி வாருங்கள். கண்டிப்பான முறையிலே அந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சொப்பனத்திலே வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான பதிலை வாராகி கூறுவார். மந்திரம் இப்பொழுது வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் மந்திரம் வந்துடும். இந்த மந்திரத்தை வந்து எவ்வளவு தடவை சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு எது பீட்ஸ் எல்லாம் எதுவும் நீங்க வச்சுக்க வேண்டாம். கவுண்டிங்கிறது வந்து 108. இந்த கவுண்டிங் அப்படிங்கிற விஷயத்துல வந்து வரும்போது ஒரு சில பேர் வந்து இப்ப நான் வந்து பணம் வருவதற்கு ஒரு மந்திரம் 52 முறை கூறுங்கள் 500 அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்ப வந்து நீர் குடிச்சிட்டே சொல்லும் போது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்ம வந்து நீர் குடிச்சிட்டே சொன்னா எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு. கவுண்டிங்கு வேற சில பேரும் வந்து கவுண்டிங் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டிருந்தாங்க, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கவுண்டிங் நீங்க வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விரலுடைய அந்த கட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 12 இப்படியே வந்தோன்னா இப்படியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 24,000. இந்த ஒரு கையில 500 கை வச்சிருக்கீங்கன்னா அதுல 1, 2, 3 வச்சுக்கலாம். 9 வரைக்கும் இது எண்ணினீங்கன்னா போறோம். 12, 9 வந்து அதாவது இது ஒரு ரவுண்ட் எண்ண உடனே இது ஒன்று கவுண்டிங் வச்சுக்கோங்க. திரும்ப இந்த ஒரு ரவுண்ட் அப்படி போகும்போது அடுத்த கவுண்டிங் வச்சுக்கோங்க. இதுல 9 வரும்போது நீங்க 108 முடித்திருப்பீர்கள். இதுதான் கணக்கு. சோ கவுண்டிங் மிஷினே தேவையில்லை, இந்த விரல கணக்கு வச்சுட்டு இதை தாராளமாக செய்து வரலாம். மந்திரமானது ஓம் ஹ்ரீம் நமோ வாராஹி கோரே ஸ்வப்னம் தஹ தஹ ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ வாராஹி கோரே ஸ்வப்னம் தஹ தஹ ஸ்வாஹா. இந்த மந்திரம் இப்ப வந்திருக்கு. இந்த மந்திரத்தை வந்து பார்த்துட்டு அதே முறையிலே சொல்லி வாருங்கள். இந்த நான் சொன்ன அதே விஷயங்கள் அதற்குண்டான ஒரு நீண்ட அவல் ஆவல் அதாவது பயங்கர ஒரு அவா அப்படின்னு சொல்லுவோமே, அதாவது நமக்கு வந்து அந்த ஒரு பயங்கர ஆசை நமக்கு கண்டிப்பான முறையிலே இந்த வாராகி தேவி நம்ம கனவிலே வர வேண்டும், நம்மோட தங்கி இருக்க வேண்டும், இந்த மாதிரியான ஆசை இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பான இந்த விஷயம் நடக்கும். செய்து பயனடையுங்கள். நமசிவாயா.